வணக்கம், என்னோட பேர் யுவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷாப் 615 மல்டிமீட்டரோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மல்டிமீட்டர் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஃபஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மல்டிமீட்டரோட பில்ட் குவாலிட்டி அண்ட் இன்ஜினியரிங் தான். இந்த மல்டிமீட்டரோட பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப டாப் நாச்சுன்னு சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், காம்போனன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஏ கிரேடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்துட்டு சீப்பாக யூஸ் பண்ணி கார்னர்ஸ் கட் பண்ணணும் அப்படின்னு வந்து இவங்க நினைக்கவே இல்லை. அண்ட் இந்த மல்டிமீட்டர் இன்ஜினியரிங் பண்ணுறப்ப இவங்க என்ன மைண்ட் செட்டில் அதை பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 5-10 வருஷம் நல்லா உழைக்கணும், நடுவில் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க. இதே மற்ற பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கம்மி காஸ்ட்டுக்கு நிறைய ஃபீச்சர்ஸை பேக் பண்ணணும், கஸ்டமர்ஸை கவர் பண்ணணும் தான் நினைப்பாங்க. பட் இவங்க அந்த மோட்டிவில் இன்ஜினியரிங் பண்ணலை. இவங்களோட மோட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு இந்த மல்டிமீட்டர் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரூலி இந்தியன் ப்ராடக்ட். நான் ஏன் ட்ரூலி இந்தியன் ப்ராடக்ட்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நிறைய மல்டிமீட்டர்ஸ் இருக்குது, லைக் கௌசம், மெக்கோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அதை ரீபிராண்ட் பண்ணி தான் இந்தியாவில் ரீசேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரூலி இந்தியன் ப்ராண்ட்னால் ரிஷப் எடுத்துக்கலாம். ரிஷப் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிளாஸ்டிக் கேசிங்ஸாக இருக்கட்டும், இல்லை பிசிபியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இன்ஹவுஸாக நாசிக்கில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மல்டிமீட்டர் பொறுத்த வரைக்கும் வாங்குறப்ப கொஞ்சம் ப்ரௌடாகவே ஃபீல் பண்ணலாம், இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மல்டிமீட்டரோட சேஃப்டி தான். இப்போ நீங்கள் சொல்லலாம், இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சைனீஸ் மல்டிமீட்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது, இதை விட கொஞ்சம் நிறையா ஃபீச்சர்ஸை கொடுக்கும், லைக் ரெசல்யூஷன் 10,000 கவுண்ட்ஸ் கொடுக்கலாம், அந்த அக்யூரசி கொஞ்சம் இதை விட நல்லாவே இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். பட் சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மல்டிமீடியஸ் எல்லாமே ஜீரோ தான். அதை கொண்டு போய் நம்ம டொமஸ்டிக் மெயின்ஸ்லேயோ இல்லை ஒரு கேட் ஃபோர் என்வரான்மெண்ட்லேயோ கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து எப்போ வேணாலும் சொதப்பலாம். அப்படி அதை சொதப்பிச்சுன்னா யூசருக்கு கண்டிப்பாக பெரிய ரிஸ்க் காத்துக்கிட்டு இருக்கு. அதுவே வந்து இந்த ரிஷப் மல்டிமீட்டர் பொறுத்த வரைக்கும் கேட் ஃபோர் என்வரான்மெண்ட்ஸில் கூட நம்பி யூஸ் பண்ணலாம். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட ரிலையபிலிட்டி தான். ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இதோட அக்யூரசி வந்து கொஞ்சம் டீவியேட் ஆனால் கூட திருப்பி இந்த மல்டிமீட்டர் வந்து நம்மளால் ரீகாலிபிரேட் பண்ணி புதுசு மாதிரி கொண்டு வந்துக்க முடியும். பட் அந்த மல்டிமீட்டர்லாம் அந்த கேலிபிரேஷன் ஃபீச்சர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அடுத்து இதோட சப்போர்ட் அண்ட் வாரண்ட்டி. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து 24 hours சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 24 hours சப்போர்ட்னால் வந்துட்டு சும்மா லைக் இந்த ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. ப்ரொஃபஷனல்ஸ் கொடுக்கக்கூடிய சப்போர்ட். நான் வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி ரிஷப் 4 சீரீஸ் மல்டிமீட்டர் வச்சுருந்தப்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ வந்துட்டு நான் இவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணேன். எனக்கு அவங்க லிங்க் பண்ணி விட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர்ஸ் அப்புறம் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து லிங்க் பண்ணி விட்டாங்க. இதை பற்றி என்னன்னே தெரியாதவங்க கூட அவங்க லிங்க் பண்ணி விடலை. ஸோ என் இஷ்யூஸ் வந்து சீக்கிரமாக சால்வ் ஆச்சு. வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஃப்ளூக் மட்டும்தான் லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதை தவிர இந்தியாவில் வாரண்ட்டி கொடுக்குற மாதிரி பிராண்ட் எதுவும் எனக்கு தெரியல. அப்படியே அவங்க கொடுத்தாலும் அந்த வாரண்ட்டி வந்துட்டு உண்மையாக பொய்யானான்னு எனக்கு தெரியல. பட் இவங்க வந்து தே ஆர் சேயிங் இட் ஃபார் ரியல். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். என்ன தான் சைனீஸ் மல்டிமீட்டர்ஸ் வந்து சேஃப்டி இல்லை, ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குனாலும் பில்ட் குவாலிட்டி வந்து ஒரு மேஜர் பிளேயர் தான். இந்த பில்ட் குவாலிட்டியில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்க மல்டிமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளூக்கு தான் போகணும், இல்லைனா பிரைமனுக்கு போகலாம். பட் அந்த மல்டிமீட்டர்ஸ் எல்லாமே 10,000 ருபீஸுக்கு மேலே தான் இருக்கும். குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த கம்மி விலையிலேயே நல்ல குவாலிட்டியான மல்டிமீட்டர்னு சொல்ல போனால் இந்தியாவில் வந்து கொஞ்சம் அந்த பிளேஸ் வந்து கம்மி தான். அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. 3,500 ருபீஸ்க்கு இருக்க வேண்டிய அக்யூரேசியும் இதில் இருக்குது, அதே டைமில் அந்த 3,500 ருபீஸ்க்கு இருக்க வேண்டிய அந்த குவாலிட்டியும் இதில் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நிறையா இன்ஜினியரிங் வந்து இருக்குது, அதை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். சரி, இதுக்கு மேலே பேச வேணாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். பாக்ஸோட டாப்பில் வந்து rishabh.co.in, அதுக்கப்புறம் அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு கீழே ரொம்பவே போல்டாக 3 இயர்ஸ் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் லெஃப்ட் சைட் கீழே வந்துட்டு ரக்கட் காம்பேக்ட் என்ஹான்ஸ்டு லார்ஜ் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர்ஸ்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்கு பேக் சைடில் பார்த்தோம்னா இவங்க கிட்ட இருக்க சில மல்டிமீட்டர்ஸ் கூட இந்த மல்டிமீட்டரை கம்பேர் பண்ணியிருக்காங்க. லைக் ரிஷப் 615 இருக்குது, இதுதான் நம்ம வச்சுருக்க மீட்டர். இதுக்கு பக்கத்தில் ரிஷப் 616 இருக்குது. 616 வந்து கொஞ்சம் ஹையர் அண்ட் மாடல். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ட்ரூ ஆர்எம்எஸ் கிடையாது, பட் 616 ட்ரூ ஆர்எம்எஸ் இருக்குது. அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதை வந்து இன்னும் சில லோவர் அண்ட் மாடல்ஸ் கூட வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெக்ஸ் கம்பேரிஷன்லாம் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரிஷப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தென் சி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சில டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ரீசைக்ளிங் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. தென் பாக்ஸோட இன்னொரு சைடில் பார்த்தோம்னா
மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் இருக்குது, லைக் சீரியல் நம்பர், எம்ஆர்பி ப்ரைஸ் இருக்குது, வெயிட், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து ரொம்ப அருமையாக சிம்பிளிஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியுது வந்து மேனுவல் தான். மேனுவல் வந்துட்டு ரிஷப் 612 616 வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மேனுவல் தான் யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே காமனான ஸ்டாண்டர்ட் மேனுவல் தான். ஓகே, மேனுவல் சைடில் வச்சிடலாம், யாரும் அதை படிக்க போகிறது இல்லை கண்டிப்பாக. தென் நம்மளோட மல்டிமீட்டர் இருக்குது. இப்போதைக்கு மல்டிமீட்டரையும் சைடில் வைப்போம், வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மல்டிமீட்டர் கூட அட்டாச் பண்ணிவிட்டு இதை நம்ம கழுத்துலேயோ இல்லை பெல்ட்லேயோ வந்து தொங்க விட்டுக்கலாம். ஹை வோல்டேஜ் என்வரான்மெண்ட்டில் கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி கொடுக்குறதே பெருசு, பட் இவங்க என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னா டியூரசெல் அல்ட்ரா பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்பவே சூப்பராக இருக்குது. தென் நம்மளோட மல்டிமீட்டர் ப்ரோப்ஸ் இருக்குது. ப்ரோப்ஸ் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான ப்ரோப்ஸ்னு தான் சொல்லணும். சிலிக்கான் மெட்டீரியல்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம சால்டரிங் எண்ணெய் வச்சு இதை ஹீட் பண்ணி பார்க்கலாம் அப்புறமா. அண்ட் இந்த ப்ரோப்ஸோட கனெக்டர்ஸ் பார்த்தா நல்லா லென்த்தான ஸ்டாண்டர்டான கனெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைனீஸ் மல்டிமீட்டர் மாதிரி கிடையாது, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல லென்த் இருக்க கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஷ்ரௌடு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க கனெக்டரை விட ரொம்பவே எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கு. அதுவும் ஒரு ஆடட் சேஃப்டின்னு கூட சொல்லலாம். ஷ்ரௌடு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது, ஐ மீன் அந்த கனெக்டர் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது, ஷ்ரௌடு வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கு. ஓகே, ப்ரோப்ஸையும் தனியாக வைப்போம். இப்போ மல்டிமீட்டருக்கு வரலாம். மல்டிமீட்டரை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாய்ஸ்டலரை வந்துட்டு ஆல்ரெடி போட்டே கொடுத்துருக்காங்க. மல்டிமீட்டர் ஹாய்ஸ்டலர் இருக்கும்போது ரொம்பவே சாலிடாக ஒரு வெயிட்டாக இருக்குது. என்ன தான் காம்பேக்டாக இருந்தாலும் வெயிட்டில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு நல்ல ஒரு வெயிட் இருக்குது. ஹாய்ஸ்டலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டச் பண்ணுறக்கே ஸ்மூத்தாக சாஃப்டாக ஒரு நல்ல குவாலிட்டின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு மெட்டல் ஹூக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இழுத்தா பிஞ்சு வர மாதிரிலாம் தெரில, நல்லா சாலிடாக தான் கொடுத்துருக்காங்க. தென் நம்மளோட ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரப்பருங்கிறங்காட்டி வளைஞ்சிரும் நினச்சேன், பட் வந்துட்டு ஒரு இதுக்குள்ளே ஒரு மெட்டல் இன்சர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க போல். அந்த மெட்டல் இன்சர்ட் இருக்கங்காட்டி நல்லா சாலிடாக இருக்குது, அவ்வளோவா வளைக்கவும் முடியல. இப்போ இந்த ஹாய்ஸ்டர்லேருந்து மல்டிமீட்டரை வெளியெடுப்போம். மல்டிமீட்டருக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா நம்மளோட ரோட்டரி ஸ்விட்ச் இருக்குது, தென் சில ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் இருக்குது, நம்ம கனெக்டர்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ பேக் சைடுக்கு போகலாம். பேக் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் இருக்குது. தென் பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணி பேட்டரிஸ் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ ரொம்பவே டைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட சீப்பான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல, சந்தோஷம். ஏபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காட்டி இந்த மெட்டீரியல் டச் பண்ணுறக்கே நல்லாயிருக்கு. அண்ட் இதில் ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃபாக ஒரு சாண்ட் பிளாஸ்டட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. தென் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரப்பர் சீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட் அண்ட் டிப்ரியை வந்து கண்டிப்பாக இந்த மல்டிமீட்டரை விட்டு வெளியே வைக்கும்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எட்ஜஸில் வந்துட்டு ஒரு ரப்பர் சீல் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பிளாஸ்டிக்கில் வந்து டைரெக்டாக இவங்க ஸ்க்ரூ பண்ணலை, இவங்க வந்து ஒரு பிராஸ் இன்சர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் நம்ம ஸ்க்ரூ வந்து த்ரெட் ஆகுது. ஸோ எவ்வளோ டைம் ஸ்க்ரூவை கழட்டி கழட்டி போட்டாலும் கண்டிப்பாக வந்து அந்த இது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு ரப்பர் ஃபீட் வேறு கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ பேட்டரிஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இந்த மல்டிமீட்டரில் ஓவர் வியூவாக என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஹோல்டு இருக்குது, ஆட்டோ ரேஞ்சிங், மேனுவல் ரேஞ்சிங் இருக்குது, தென் மின்மேக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் பீக் ஃபங்க்ஷன் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா ஒரு
மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் எதுக்குன்னா, சப்போஸ் நம்ம ரெசிஸ்டன்ஸ் மோடில் இருக்கோன்னா ரெசிஸ்டன்ஸ் மோட்லேயே தான் நம்மளுக்கு கண்டினியூட்டி அண்ட் டயோட் செக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த மோடுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னா இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் ஆகிக்கலாம். வேறு என்னென்ன ரேஞ்சஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் மெஷர்மெண்ட் இருக்குது, ஓகே இட்ஸ் குட் டு சி. அடுத்து சில குவாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டியூட்டி சைக்கிள் மெஷர்மெண்ட் அண்ட் ஃப்ரீக்குவன்சி மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நைஸ் டு ஹேவ், பட் கண்டிப்பாக யாரும் அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் ஏசிடிசி எப்பவும் எல்லா மல்டிமீட்டர்லையும் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. இதில் வந்துட்டு மற்ற மல்டிமீட்டரில் இல்லாத ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏபிஎஸ் தான். ஏபிஎஸ்னால் ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் கிடையாது, ஆட்டோமேட்டிக் பிளாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. பட் அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் பண்ணுற மல்டிமீட்டர் வாங்கினா புதுசாக பண்ணுற ஒரு தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வோல்டேஜ் ரேஞ்சில் வச்சுட்டு இல்லைனா கரண்ட் ரேஞ்சில் வச்சுட்டு வோல்டேஜை மெஷர் பண்ணுறது, இல்லைனா மல்டிமீட்டரை வந்துட்டு கரண்ட் ரேஞ்சில் வச்சுட்டு வோல்டேஜ் போர்ட்டில் ப்ரோபை வச்சு கரண்ட்டை மெஷர் பண்ணிடுவாங்க. இப்படி மெஷர் பண்ணுறாங்காட்டி மல்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். இவங்க அதை தடுக்கிறதுக்கு வேண்டி, அந்த கேர்லெஸ்னஸை தடுக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ மல்டிமீட்டர் ஆஃப் பொசிஷனில் இருக்குது, அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வோல்டேஜ் மெஷரிங் போர்ட்டும் அந்த காமன் போர்ட்டும் ஓப்பனில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறீங்கன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது, வோல்டேஜில் டைரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். கரண்ட் மெஷரிங் போர்ட் ரெண்டுமே வந்துட்டு பிளாக்டு ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் கரண்ட்டை மெஷர் பண்ணணும்னு சொல்லி மல்டிமீட்டர் நாபை கரண்ட் மெஷர்மெண்ட்டில் திருப்புறப்ப தானாக வந்துட்டு நம்மளுக்கு கரண்ட் மெஷர்மெண்ட் போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, பட் இந்த வோல்டேஜ் போர்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆக்சிடென்டலாக கரண்ட் மெஷர் பண்ண போகிறப்ப வோல்டேஜ் போர்ட்டில் ப்ளக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயம் வந்து இருக்கவே தேவையில்ல. ஏன்னா நம்ம எதை மெஷர் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போர்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிக்குது. நாப் வந்துட்டு ரொம்ப சாலிடாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப நாள் வரும் நம்பலாம். அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, யூஎல் லிஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த பாக்ஸில் பார்க்குறப்ப யூஎல் லிஸ்டிங்னு எங்கேயுமே கொடுக்கல. மல்டிமீட்டர் பார்த்தோன்னா எனக்கே தெரிஞ்சு இது வந்துட்டு யூஎல் லிஸ்டட் மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஎல் லிஸ்டிங் இருக்கிறதே வந்துட்டு எனக்கு தெரியாது. ஓகே, நைஸ் பீஸ் ஆஃப் மல்டிமீட்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதை நம்ம டியர்டவுன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யுகன் சைனிங் ஆஃப்.